வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் காஃபி பவுடர் வச்சு ஒரு அருமையான டெசர்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பால் காய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 2 கப் பால் ஊற்றுறேன். 300 ml இருக்கும் இது. ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர், 1 கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நாலு ஸ்பூன் தண்ணி ஊற்றி கட்டிலாம் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பால் நல்லா காஞ்சிருச்சு, கொஞ்சம் கொஞ்சம் வத்தி இருக்கு. இப்போது இதில் வந்து 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த காஃபி பவுடர் இதில் ஊற்றிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் இப்போ போடுறேன், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணோன்னா இது நல்லா திக்காக ஆகும். இப்போ நீங்கள் வந்து நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். ஒரு 4 லேருந்து 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போ இது ரெடி ஆகிட்டு நான் இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கப்ஸில் தான் வைக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து வெண்ணெய் இல்லை எண்ணெய் ஏதாவது யூஸ் பண்ணி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கவுக்கும் போது டக்குன்னு வரும் அது நல்லா ஒட்டிக்காமல். இது இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் இது நல்லா கூல் ஆகணும். ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 லேருந்து 3 மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம். இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு, நல்ல ஜெல்லி மாதிரி இருக்கு. இந்த டேஸ்டியான டெசர்ட்டை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.